வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் வந்து இந்த பணத்தை கட்டணும், நீங்கள் கட்டலைன்னா உங்கள் மேலே வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருந்தது. அதாவது நிறையா நண்பர்கள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்குள்ளேயே எனக்கும் அந்த மெசேஜ் வந்திருக்கு. நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், அவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்க, எவ்வளோ தப்பு தப்பாக அனுப்பியிருக்காங்க, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த வீடியோவை உங்களோட ரெஃபரன்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், அப்போ தான் நீங்கள் அவங்கக்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ண முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் இருந்தால் மெசேஜ் வந்திருக்கு. வழக்கம் போல் இந்த நம்பர் கால் பண்ணால் யாரையும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான், இது டிட்டெண்டு தான் வழக்கம் போல். ஸோ அதனால் அந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன அனுப்பியிருக்காங்க, இதில் வந்து அபவுட் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தேன், புதுசாக எப்படி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது, வேறு எந்த டீட்டெயிலுமே இதில் இல்லை. இதில் குறிப்பாக வேறு லெவலில் மிரட்டல்லாம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக. அதாவது அவங்க வந்து பான் கார்டில் தப்பாக பயங்கர கேவலமான ஒரு வார்த்தையினால் வந்துட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க. அந்த பாருங்கள், அதையே நான் ஹைட் பண்ணுன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் அந்த பிளரில் எனக்கு அதுக்கப்புறம் பண்ண முடியல, என்னோடய டிஸ்பிளே உடஞ்சதுனால. ஓகே, நீங்கள் அதாவது அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்க அனுப்பியிருக்காங்க. பான் கார்டு, அதோடய ஆதார், எதையுமே அவங்க ஹைட் பண்ணவே இல்லை. நான் அவங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ மற்றபடி டேட்டா பர்த் என்ன பர்பஸ்க்காக எடுத்தாங்க, ஏ டு விசிட் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு, நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, இது என்ன அப்ளிகேஷன், என்ன எதுக்காக, எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு என்டர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவனோட பேரும் போட்டான், ஈஸி பைசான்னு போட்டிருக்கான். ஓகே, ஈஸி பைசா. அட்ரஸ் பாருங்கள், பர்மனெண்ட் அட்ரஸ்ங்க. அப்படியே வந்துட்டு ஓப்பனாக அனுப்புகிறான், எல்லாத்துக்குமே அனுப்புகிறானுங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாமல் எல்லாத்துக்குமே இந்த மெசேஜஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. பேமெண்ட் ப்ரூஃப், அதாவது பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. ரொம்ப ஜெனியூனான கம்பெனியாக இருக்காங்க, வேறு லெவலுங்க. அதாவது அண்டர் ஆர்பிஐயில் கீழே இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸும் வாங்கவே முடியாதுங்க, அவ்வளோ வந்துட்டு மக்களுக்காக கம்மியாக வாங்குகிறாங்க. லேட் பேமெண்ட் சார்ஜஸ் 371 ரூபா, இன்ட்ரெஸ்ட் 309 ரூபா, அப்புறம் எங்க சர்வீஸ் சார்ஜஸ் வந்துட்டு 1260 ரூபா. பார்த்துக்குங்க, அதாவது லேட் பேமெண்ட்டு 370, இது ஒரு 309, அப்புறம் சர்வீஸ் சார்ஜஸ் அதாவது கொடுக்குற 4000 ரூபாயில் இதையே வந்துட்டு 2500 ரூபா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி 1500 ரூபா வச்சு அவன் என்ன பண்ணுவான். ரொம்ப ஜெனியூனான அப்ளிகேஷன்ப்பா, சூப்பர் அப்ளிகேஷன், வேறு லெவல்ப்பா, தெரிக்க விடுறாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட வார்த்தை இல்லை இதை பற்றி பேசுகிறதுக்கு. அந்த கேப் எதுக்காக நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோங்க, கீழே வந்துட்டு ரீட் மோர்னு போட்டிருக்காங்க, அதுதான் மெயினானது. ரொம்ப ஜெனியூன் அவங்க வந்துட்டு அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அவங்க, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ரீமைனிங் அமௌண்ட் வந்துட்டு 4871 ரூபா ஜெனியூனான அமௌண்ட்டுப்பா, அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க, அது கரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பெரிய பேராகிராஃப் நமக்கு ஒன்று அனுப்பியிருக்காங்க. இது யாருக்காகனா, டியர் சார் மேம், கஸ்டமரே கழுவி ஊத்துறான், ரெஃபரன்ஸ் வந்து சார் மேம்ன்றாங்க. ஓகே ரைட், ஓகே, மரியாதைக்கு நன்றி. இவர் வந்துட்டு லோன் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி ஈஸி பைசான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் மூலமாக லோன் எடுத்திருக்காரு, திரும்ப இவர் ரீபேமெண்ட் பண்ணல, ஃபோன் பண்ணால் இவர் எடுக்க மாட்டேன்றாரு. உங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணுறோம், நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து ஃபோனை எடுத்து பணம் கட்டுப்பா, ஃபோன் எடுத்து பேசுப்பான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. நான் ஓகே, ஏதோ நம்மகிட்ட வந்து ரிக்வஸ்ட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் போட்டாம பாருங்கள் ஒரு குண்டு, அதாவது உங்களோட நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பராக கொடுத்துருக்காங்க, அதனால் உங்கள் மேலே வந்துட்டு லீகல் ஆக்ஷன் எடுப்போம். சரி, இது கூட ஓகே, இவன் மிரட்டி வாங்குறான்னு ரைட்டு விட்டுறலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே தான் இதெல்லாம் பண்ணுவேன்னு போட்டிருக்காங்க. எந்த ஆர்பிஐ வந்துட்டு கஸ்டமரோட அம்மாவை பற்றி தப்பாக பேசி நீங்கள் வந்து அவங்களோட ஆதார் கார்டில், சாரி பேன் கார்டில் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இவன் பாருங்கள் எப்படிலாம் வந்துட்டுருக்கு. சரி ஓகே, இதுதான் வந்திருக்கு நமக்கு. இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னா, ரொம்பவே சிம்பிள் தாங்க. குறிப்பாக நீங்கள் ரெஃபரன்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, இதில் வந்து நிறையா கேட்டகரி இருக்குங்க. அதாவது வந்து லோன் எடுக்காமலாம் இதெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு எனக்கே நிறையா மெசேஜ் இதெல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் லோனு நான் எடுக்கவே இல்லை, என்னோடய ஒய்ஃப் மெம்பருக்கு, வீட்டில் இருக்கவங்க நம்பர் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து கோ கேஷில் வந்து லோன் எடுத்திருக்கீங்க, திரும்ப கட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் தான் இப்போ இதை அனுப்பின உங்கள் ஃப்ரெண்டு கூட மாட்டிகிட்டு இருக்கலாம். சரி ஓகே, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கவே கொடுக்காதீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணி ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் உங்களை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய்ட்டு சொல்லுவீங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு கால் வருது ஒழுங்கன்னு எடுத்து பேசு, நீங்கள் வந்து ப்ரெஷர் போடுவீங்க. ஏன்னா எடுக்காத பணத்துக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா.
அதனால் சொல்கிறேன் நான். இதுக்கு ஈஸியாக சொல்யூஷன் என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜஸ் வந்ததுன்னா நீங்கள் உடனே வந்துட்டு இந்த நம்பருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. குறிப்பு நீங்கள் வந்து பிளாக் பண்ணி விட்டாலும் இன்னும் ரொம்பவே நல்லது தான். இது ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு வரும், இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் மெசேஜ் வர ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் வந்துட்டு யார் அவன்லாம் பணம் எடுக்க மாட்டான், அவன்லாம் நல்லவன், அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது எப்படா நீ இந்த மாதிரி அசிங்கமாக திட்டலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு போட்டிங்கன்னா உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, இதை விட்டுருங்க. ஏன்னா இது பெரிய ட்ராப் போயிட்டுருக்கு, நிறையா பேர் எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான பேர் இதில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு விதமான ட்ராப். நம்ம சைபர் செக்யூரிட்டியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ஃபைல் ஆகியிருக்கு. நீங்கள் வந்துட்டு இத்தனை வருஷமாக பழகுனா உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், யாரையுமே நீங்கள் வந்து சந்தேகப்படாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. இது யாரோ ஒருத்தவங்க பண்ணுற வந்து ட்ராப்பு, இதில் மாட்டிக்கிட்டாங்க அவங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.